எவ்வளோ மிஸ் பண்ணீங்க அவர்? ரொம்ப ரொம்ப. சீக்கிரம் வரச்சு. ஐ மிஸ் யூ. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்க. சரி, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் உங்களுக்கு? பர்த்டே. பர்த்டே? எத்தனை நாள் பர்த்டே? 30. 30வது பர்த்டே. சரி, உங்களோட பேர் என்ன? ரூபி. ரூபி. சரி, உங்களோட பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்காக யாரோ ஸ்பெஷலாக கிஃப்ட் எல்லாம் அனுப்பியிருக்காங்க. சரியா? இந்த பர்த்டேக்கு யார் உங்களுக்கு அனுப்பியிருப்பாங்க? ஹஸ்பண்ட். ஹஸ்பண்ட். அவரோட பேர்? திவாகர். திவாகர் எங்கே இருக்கார்? கட்டார். கட்டாரில் இருக்கார். ஆனால் ஹஸ்பண்ட் எனக்கு வரலையே. அவர்தான் அனுப்பியிருக்காரா? எப்படி சொல்றீங்க அவர் அனுப்பியிருப்பாருன்னு சொல்லி? அவர்தான் அனுப்பியிருப்பேன். அவர் தான் அனுப்புவார். எத்தனை சகோதரம் இருக்காங்க உங்களுக்கு? அஞ்சு பேர். அஞ்சு பேர் இருக்காங்க. அஞ்சு பேர்ல யாரும் அனுப்பலாமே? ஒருத்தர் அனுப்ப மாட்டாங்க. ஹஸ்பண்ட் தான் அனுப்பியிருப்பார். அப்படியா? சரி, ஹஸ்பண்டை தவிர வேறு யார் எல்லாம் அனுப்புவாங்க உங்களுக்கு? அப்படியே யோசிச்சு பாருங்க பாப்போம். யாரெல்லாம் அனுப்பக்கூடியவங்க? அண்டி ஒருத்தரும் இல்லை. ஹஸ்பண்ட் தான் அனுப்பியிருப்பார். அப்படியா? ஹஸ்பண்ட் அவ்வளோ பிடிக்கும். அப்படியா? அதனால உங்களுக்காக அவர் அனுப்பியிருப்பார். சரி, ஓகே. உங்களுக்காக வந்த கிஃப்ட்டுகளை பார்ப்போம், என்னென்ன வந்திருக்கேன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். ஓகே. சரி, ஓகே. உங்களுக்காக ஃப்ரூட் பாஸ்கெட் வந்திருக்குது. சரி, அது மட்டும் இல்லை, உங்களுக்காக இன்னும் கிஃப்ட்டுகள் வந்திருக்குது. ம், சரி. என்னென்னலாம் வந்திருக்கு நான் எதிர்பார்க்கணுண்டே? பர்த்டேக்கு ஸ்பெஷலாக உங்களுக்காக வந்திருக்கு. இதெல்லாம் வந்திருக்கலாம், கிஃப்ட்டை பார்க்கக்கூடாது. பெரிய சரி, ஓப்பன் பண்ணுங்க பாம். சாரி. சரி, உங்களுக்காக அழகான சாரி அனுப்பியிருக்காங்க. சரி, அது மட்டும் இல்லை, உங்களுக்காக இன்னும் வந்திருக்குது. ஹஸ்பண்ட் தான் அனுப்பியிருப்பார். அப்படியா? ஷூரா? எதை வச்சு உங்களை சொல்கிறீங்க? அவர் மட்டும் தான் இருக்கிறேன். அவர் மட்டும் தான் இருக்கு, அதனால அவர் தான் அனுப்பியிருப்பார். அப்படி. ஓகே, உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்டை பார்ப்போம். சரி, சரி. உங்களுக்காக இன்னொரு கிஃப்ட் வந்திருக்கு. இதுக்குள்ள என்ன வந்திருக்கோம்? அமைத்தியெல்லாம் பார்க்கலாம். ஓகே, கெஸ் பண்ணணும். என்னவா இருக்கும்? தெரியல. தெரியல. நான் சொன்னால் தான் இது ஓப்பன் பண்ண விடுவேன். நீங்கள் சாரின்னு அதை சொன்னீங்க, பட் இது என்னென்னு சொல்லணும். வாட்ச். இல்லை. சாக்லேட். நோ. என்னவா இருக்கும்? என்ன மாதிரி இருக்கு? ஃபோன் இதுமா? இல்லை. தெரியல. ஓப்பன் பண்ணி பாப்பமா. ஃபோன் போல இருக்கா? அவ்வளவு பாக்ஸுக்குள்ள வேற ஏதாவது வந்திருக்கும். ஓப்பன் பண்ண கூடாது. சங்கட்டி வந்திருக்கோ தெரியல. சரி, கவனமா ஓப்பன் பண்ணணும். சரி, உங்களுக்காக ஃபோன் வந்திருக்கு. ஓகே, தேங்க்ஸ். சரி, உங்களுக்காக ஃபோன் மட்டும் இல்லை, இன்னும் கணக்கு கிஃப்ட் வந்திருக்குது. அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். ஓகே. சரி, உங்களுக்காக இதுக்கு ஒரு கிஃப்ட் வந்திருக்கு. இதுக்கு என்ன வந்திருக்கும்? மக். மக். சரி, ஓப்பன் பண்ணுங்க. சரி, உங்களுக்காக
ஹாப்பி பர்த்டேன்னு போட்டு அதில் ஹாட் மார்க் வந்திருக்குது. நீங்கள் ஹாட் வாட்டர் ஊற்றினா தான் உங்கள் ரெண்டு பேர் ஃபோட்டோவும் தெரியும். ஓகே சரி. சரி, உங்களுக்காக ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி ஹார்ட் ஷேப்பில் அன்பை தெரிவிக்கிற விதமாக வந்திருக்கு. ஓகே சரி. யார் இப்போ இதெல்லாம் அனுப்பியிருக்காங்க? ஹஸ்பண்ட் அனுப்பியிருக்கேன். சகோதரங்கள் அனுப்பியிருக்க மாட்டாங்களா? ஷுவரா? ஷுவர். சரி, உங்களுக்காக வந்து லாஸ்ட் கிஃப்ட், ஸ்பெஷல் கிஃப்டை பார்க்க போகிறோம். ஓகே சரி, அதே அப்படியே வச்சுட்டு பார்ப்போம். உங்களுக்காக வந்து அடுத்த கிஃப்டை பார்ப்போம். ஓகே, இது சரியான பெரிய கிஃப்ட், ஸ்பெஷல் கிஃப்ட் அதுவும். ஓகே, ஓப்பன் பண்ணுவோமா? ஓப்பன் பண்ணுங்க பாப்போம். உங்களுக்காக ஹாப்பி பர்த்டே பொண்டாட்டின்னு சொல்லி உங்களோட ஹஸ்பண்ட் அனுப்பியிருக்க. ஓகே சரி, எதிர்பார்த்தீங்களா உங்களோட ஹஸ்பண்ட்லேருந்து? அதுவும் இந்த பர்த்டேக்கு, இப்போ அது பர்த்டேக்கு உங்களுக்காக இவ்வளோ அரேஞ்ச் பண்ணியிருக்க. என்ன சொல்ல போகிறீங்க ஹஸ்பண்டுக்கு? தேங்க்யூ, ஐ மிஸ் யூ. வேற ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா அவருக்கு? உங்களை இவ்வளோ அன்பு வச்சுருக்கார், இவ்வளோ தூரத்துலேருந்து உங்களுக்காக ஆசை ஆசையாக அனுப்பியிருக்கார். அதுவும் உங்களை அவ்வளோ பிடிக்கும்னு சொல்லி இவ்வளோ பெரிய ஃப்ரேம் அவரோட இருக்க மாதிரி எல்லாமே சேர்த்து அனுப்பியிருக்கார். வேறு ஏதாவது ஹஸ்பண்டுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? சீக்கிரம் வர, சீக்கிரம் வர சொல்லணும் வந்து. ஓகே, எவ்வளோ மிஸ் பண்ணுங்க அவர். ரொம்ப ரொம்ப. உங்களோட ஹஸ்பண்ட் உங்களுக்காக பார்த்து பார்த்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கார். ஸோ உங்களை அவ்வளோ பிடிக்கும் என்பதால் தான் இவ்வளவும் அரேஞ்ச் பண்ணியிருக்கார். ஹாப்பி பர்த்டே.